வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். தலைவர் கலைஞர் மறைந்து விட்டார். அவருடைய பூத உடலை மெரினாவில் புதைக்க இடம் தர மறுத்தது இந்த தமிழக அரசு. இதுக்காக வந்து ஒரு அவசர மனு போட்டு அது மேலே விசாரணை நடந்திருக்கு. அதில் வந்து அரசு தரப்பு பதில் தர்றதுக்கு காலையில் 8 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க. 8:30 தீர்ப்பு சொல்லுவாங்களாம். இப்போ நாம் வந்து பார்த்தோம், இந்த ஜெயலலிதா அம்மையார் நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போனதிலிருந்து அதே போல் அந்த இறுதி சடங்குகள் வரை என்னெல்லாம் கூத்து நடந்தது பார்த்தோம். இப்போ என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, அதேபோல் இந்த கலைஞரின் காதலர்கள், இதுலேயும் வந்து ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் இருக்காங்க, பகுத்தறிவுவாதிகளும் இருக்காங்க. அண்ணா காலத்திலேயே வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லியாச்சு. அந்த பஞ்சாயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. இப்போ பகுத்தறிவுவாதிகளை பொறுத்தவரையில் அந்த உடல் என்பது அது கழட்டி போட்ட சட்டம் மாதிரி அவங்களுடைய பார்வையில். அதே போல் ஆன்மீகவாதிகளுடைய பார்வையிலையும் அதே தான். இங்கே வந்து அது கிடையாது பாயிண்ட்டு. இந்த காலா சினிமாவில் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ப. ரஞ்சித் ஒரு வசனம் எழுதியிருப்பார், நம்ம உடல் தான் ஆயுதம்னு. அப்படி 15 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் போராடின அந்த கலைஞர் இப்போ தன்னுடைய உடலை ஒரு ஆயுதமாக்கியிருக்கிறார். அதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாம் நடக்கும்போது அதுக்கு முன்னே அடித்து பிடிச்சி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ரிவிஷன் நடக்கும். அப்படி ஒரு ரிவிஷன் இது. இது வந்து கலைஞர் மட்டும் சொல்லும் பாடம் அல்ல. பெரியார், அண்ணா, கலைஞர் 3 பேரும் உக்காந்து புதுசாக ஒரு லெசன் பிளான் தயார் பண்ணியிருக்காங்க. தயார் பண்ணி இது வெறும் 8 படிப்பு மட்டும் இல்லை, அனுபவம், ஒரு அனுபவத்தை தர்றதுக்கு 3 பாத்தியம் உக்காந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு வைங்க, இப்போ பொதுவாக அவளுடைய மென்டாலிட்டி எல்லாம் என்னடான்னா, வெளியே சத்தம் கேட்டால் படக்குன்னு ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுவா. அதே போல் ரோட்டில் ஏதாச்சும் பிரச்சனை என்ன, படபடன்னு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவா. அதுக்கு பிறகு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி லெட்டர் டு ஹிந்து, லெட்டர் டு தி எடிட்டர் எழுதுவாங்க. அதாவது ஸ்பாட்டில் வீதியில் பேதி ஆயிடுவாங்க. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல்களையே எடுத்துக்குவோம். 90% வாக்குகள் 2 திராவிட கட்சிகளுக்கு தான் கிடைச்சது. மிச்சம் இருக்கிற 10% வந்து எல்லாம் ஆளு கொஞ்சம் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இது வந்து மக்களாட்சி, மக்களுக்குத்தான் அதிகாரம். பெரியார் என்ன அரச பதவியில் இருந்தார், எதுக்கு அவருக்கு அரசு மரியாதை தரப்பட்டது? இது வந்து மக்களாட்சி, மக்களுடைய விருப்பம், மக்களால் மதிக்கப்படும் தலைவர்கள், அவங்கள வந்து மதிச்சுத்தான் ஆகணும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். இந்த கலைஞர் வந்து எப்படிப்பட்ட அது என்ன அவமானங்கள், கொடுமைகள்,
எல்லாம் எதிர்கொண்டிருக்காருன்னா அப்படிப்பட்ட அவமானங்கள் கொடூரங்கள். இந்த கணக்கு தீக்கணும் இல்லை. இப்போ கலைஞரை பொறுத்த வரைக்கும் வந்து அபாரமான நினைவாற்றல் கொண்டவர். அவருடைய ஆன்மா வந்து அந்த உடல் கூட்டில் சிறைப்பட்டிருக்கிற வரைக்கும் வந்து அந்த இயல்புகள், அந்த மனிதனுக்குரிய இயல்புகள், இப்போ உதாரணத்துக்கு இந்த நள்ளிரவு கைது சம்பவம், அதில் வந்து முருகேசன் அப்படின்னு ஒரு காவல் அதிகாரி தலைவருடைய கையை வந்து முறிக்கிறார். அது கூட ஜோக் அடிக்கிறார் தலைவர். அவர் பெயர் முருகேசன் இல்லையா, அதனால் முறுக்கினார். அந்த மனுஷன் ரிட்டையர் ஆகிற நாள் வருது, அந்த ஃபைலில் கையெழுத்து போட போகிறாரு. இது மேட்ரு தெரிஞ்சு நக்கிரன் கோபால் ஓடி வர்றாரு. அண்ணே அண்ணே இது இது மாதிரினேன். கலைஞர் வந்து போகிறான் விடியா அப்படின்னு கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு. இப்போ நாம் வந்து இந்த ஜெயலலிதா மேட்டரில் வந்து பார்த்துருக்கோம், நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறான்னா இன்றைக்கி ஆப் அடிக்கிறது, சாயந்தரம் ரிட்டையர் ஆக போகிறான்னா காலையில் ஆப் அடிக்கிறது, இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அது அவங்க ஸ்கூல். கலைஞரை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஐயோ பாவம், கட்சியில் ரொம்ப காலமாக இருக்கான், இப்படி அவருடைய சைக்காலஜி. இப்போ இந்த உடலை விட்டு ஆன்மா விலகி விட்டால் அங்கே வந்து என்னடா ஆகும்னா எல்லாமே வந்து கணக்கு தான். எப்படி கணக்கு தான், கணக்கை தீக்கணும். இது கலைஞர் வந்து இவரை பற்றி நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். இவர் வந்து ஒரு சித்தர் நிலைக்கு சென்று விட்டார். இப்போ வந்து அந்த தினமலர் செய்தியே பார்த்துருப்பீங்க நீங்கள், இதயம் நின்று போனது பிறகு துடிக்க ஆரம்பித்தது. இதெல்லாம் வந்து யோக சாதனையில் வெகுவான முன்னேற்றம் கொண்டவர்களால் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடிய அற்புதங்கள். அது வந்து சும்மா ஒரு சாட்சி, அவ்வளோதான். அதுபோல் கலைஞர் வந்து அவர் கால்படாத ஊரே கிடையாது, அந்த அளவுக்கு சுத்தியாச்சு, தொண்டை வரலை பேசியாச்சு, அதே போல் கை ஒடிய எழுதியாச்சு, ஒரு வெங்காயமும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவருடைய நீண்ட நெடிய அனுபவங்கள், இப்போ எமர்ஜென்சி எதிர்க்கிறாரு, அடுத்த தேர்தலில் ஜனம் ஆப்படிக்குது, அதே போல் இந்த 89-91 அந்த காலகட்டமும் அப்படித்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் கூட கிடையாது ஆட்சி மேலே, ஆனால் ஜனங்க வந்து இவர் எதுக்காக குரல் கொடுத்தார், எதற்காக இவருடைய ஆட்சி பறி போச்சு, ஒரு வெங்காயமும் பார்க்கல, மாற்றி போட்டாச்சு. இப்படி அதே போல் கடந்த தேர்தல்கள் அதுலேயும் வந்து ஆப்படிச்சாச்சு. எல்லாம் வந்து பார்த்து பார்த்து சரி இனி வந்து பேசப்படாது, இனி எழுதப்படாது அப்படின்னு அவரும் ஒரு டிரான்ஸுக்கு போயிட்டார். அந்த டிரான்ஸ்லேருந்து வேலை பார்க்க ஆரம்பித்தார். அந்த வேலை எப்படியா கொத்த வேலைங்கிறது வந்து இந்த கலைஞர் வந்து அந்த ஸ்லீப் மோடுக்கு போன பிறகு நடந்த சம்பவங்களை ஒரு ஓட்டு ஓட்டினா புரியும். அப்பயாச்சும் பரவாயில்ல, ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கலாம். இப்போ வந்து அந்த உயிர் பறவை அந்த கூட்டை விட்டு சிறகழித்து பறந்து விட்டது. இப்போமும் சொல்கிறேன் பாருங்க, கலைஞருடைய ஆன்மா அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க, சங்கல்பம் அப்படின்னு சொல்கிறான், அது வந்து பலமாக இருக்கிறவங்க அவர்களுடைய எண்ணங்கள் கட்டாயம் நிச்சயமாக 100க்கு 100 நிறைவேறும். இப்போ இதை வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்டிஆர் அவரை வந்து சந்திரபாபு நாயுடு அநியாயமாக ஆப்படிச்சு வந்து உக்காந்துக்கிறாரு. அவருக்கு எதிர்நிலையில் இருந்த ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவருக்கு வந்து அது வரைக்கும், அதாவது 99லேருந்து 2003 வரைக்கும் கூட, 94லேருந்து 2003 வரைக்கும் கூட ராஜசேகர் ரெட்டி வந்து ஒரு ருட்டீன் பொலிட்டீஷியன், அவ்வளோதான்.
அந்த 2003 அப்புறம் வந்து ஒரு பாத யாத்திரை ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து பார்த்தாச்சுன்னா எல்லாமே வந்து என்டிஆர் ஸ்டைல் தான். அந்த கிலோவுக்கு 2 ரூபா அரிசி கொடுத்ததாகட்டும், இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததாகட்டும், எல்லாம் என்டிஆருடைய திட்டங்கள். அது வந்து அப்டேட்டடு ப்ரோக்ராம்ஸ். இதை அடித்து தூள் கிளப்புனார். ஒரு 9 வருஷம் சந்திரபாபு நாயுடு பொழப்பு நாய் பொழப்பாயிருச்சு. சரி போச்சு, இன்னும் நிம்மதியாக இவர் தான் அப்படின்னு நினச்சா, அடுத்து வந்து ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய லைஃப்பில், பொலிட்டிக்கல் லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான திருப்பு முனைகள் எல்லாமே இந்த என்டிஆர் பிறந்த அந்த மே 28 அதை ஒட்டியே நடந்துக்கிட்டு வருது. அப்படி இந்த கலைஞருடைய அந்த ஆன்மா இது என்ன செய்யும் அப்படின்னு நினச்சா எனக்கே டர் ஆகுது. இது பார்க்கணும். இப்போ வந்து என்னடான்னா, இவனுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு, இப்போ ஒழுங்கு மரியாதையாக ஏதோ வந்து சுமூகமாக முடிச்சுட்டானுங்கள்னா ஓகே, இல்லைன்னா வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அப்புறம் ஐயோனாலும் திரும்பாது, அம்மானாலும் திரும்பாது. ஏதோ நான் வந்து ஒரு குழந்த மாதிரி, இப்போ ஜனங்க வந்து நீங்கள் சித்தர் அப்படிங்கிறாங்க, நாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த் இல்லை. ஏதோ நம்ம மைண்டை வந்து பிளாங்காக வச்சுக்கிறதுனால சில விஷயங்கள் எதிர்காலத்தில் எதெல்லாம் நடக்க போகுதோ அதெல்லாம் அப்படி வந்து போகிறாப்புல இருக்கு ஸ்லைடு மாதிரி. சொல்ல வேண்டியது என்னுடைய தர்மம், கேட்கலைன்னா அவங்க கர்மம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.